கமாஸ் கோட்டைகளை தேடிச் சென்ற இஸ்ரேல் படைகளுக்கும் கமாஸ் போர்ப்படை வீரருக்கும் இடையில் கடும் யுத்தம். அதிகார தரத்திலான ஒருவர் காயமென இஸ்ரேல் படைகள் அறிவிப்பு. பலஸ்தீனம் ஹாசா, மத்திய ஹாசாவை கடந்து காஞ்சூர் பகுதிக்குள் நுழைந்துள்ள இஸ்ரேலிய அரச இராணுவத்தினருக்கும் பலஸ்தீன மக்கள் விடுதலை போர்ப்படை கமாஸ் படைகளுக்கு இடையில் கடும் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் பாரிய முன்னேற்ற நடவடிக்கையினை மேற்கொள்ள இஸ்ரேலிய படைகள் பல முனைகளை திறந்து உள்ளே தாக்குதலை நடத்தி கொண்டு முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் தமது தரப்பில் அதிகாரி தரத்திலான ஒருவர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 164 நாட்கள் கழிந்து இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தில், காசா மற்றும் மத்திய காசா பகுதியில் இடம்பெற்ற யுத்தத்தில் இஸ்ரேலிய படைகள் பலத்த இழப்பினை சந்தித்திருந்தனர். ஆள் ஆயுத இழப்பு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்ததுடன் 4 பட்டாலியன் படைகள் களத்திலிருந்து முற்றாக போருக்கு செல்ல முடியாத நிலையில் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் உள்ள ஈரான் மற்றும் சிரியா இராணுவ நிலைகள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல். சிரியாவில் உள்ள ஈரானுடைய ஆயுத கூடங்கள் மற்றும் இரகசிய இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. இந்த தாக்குதலில் அங்கிருந்து மிகப்பெரும் புகைமண்டலங்கள் வானில் எழுந்து பறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடைய ஆயுத கூடங்கள் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து, ஏவுகணை சேமிப்பு கிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய படைகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. அதனையடுத்து தற்பொழுதும் இந்த இராணுவ மையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோலன் குன்றுகளை கடந்து பறந்து சென்ற இஸ்ரேலிய தாக்குதல் விமானங்கள் அங்கிருந்தவாறு ஏவுகணை தாக்குதலை நடத்தின. இதன் பொழுது இந்த இழப்பு அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவுக்குள் உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தும் விமானங்களை தாக்கி அழிக்கும் நோக்குடன் தற்பொழுது ஈரான் கோலன் குன்றுக்கு அருகில் மிகப்பெரும் ஏவுகணைகளை நிலைநிறுத்த தயாராகி வருகின்ற நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏமன் ஹவுதிய படைகளின் இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து பிரித்தானிய அமெரிக்கா கடும் தாக்குதல். ஏமன் ஹவுதிய படைகளின் நிலைகளை இலக்கு வைத்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா என்பன கடும் தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவம் மற்றும் பிரித்தானிய இராணுவம் கூட்டாக இணைந்து ஏமன் ஹவுதி படைகளின் ஏவுகணைகள், விமான ஏவுகணை தளங்கள் என்பனவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும், இந்த தாக்குதலில் அவர்களுக்கு கணிசமான இழப்பினை தாங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. சங்கடல் வழியாக இஸ்ரேல் நோக்கி பயணிக்கின்ற கப்பல்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தி பெரும் பொருளாதார நெருக்கடியையும் அரசியல் நெருக்கடியையும் ஏற்படுத்தி வரும் கவுதி படைகளுக்கு எதிராக தற்பொழுது கவுதி நாட்டுக்குள் நுழைந்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா விமானங்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றன. 1000 கிலோவுக்கு மேற்பட்ட குண்டுகளை காவி சென்று அவர்களது தலைகள் மீது வீசி வருகிறது அமெரிக்கா பிரித்தானியா. அதனை அடுத்தே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் கப்பல்களை குறிவைத்து ஹவுதிகள் செங்கடலில் அடித்து விளையாடி வருகின்றன. தமது தரப்பு இழப்புகளை மூடி மறைத்து ஹவுதி படைகளுக்கு பெரும் இழப்பு என அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா என்பன விழுந்தும் மீசையில் மண்முட்டாத கதையாக அறிவித்து வருகின்றன. பேருந்து விபத்தில் சிக்கி 38 பக்த கோடிகள் காயம். இலங்கை நெல்லிகள சர்வதேச பௌத்த பக்திய நிலையத்துக்கு வழிபாடு செய்வதற்காக சென்று கொண்டிருந்த பக்த கோடிகளின் பேருந்து ஒன்று திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. இதன் பொழுது சாரதி உள்ளிட்ட 38 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் யாவரும் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. பேராதனை கொப்பைக்கடுவா சாந்தியில் உள்ள யகல்தனா பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த விபத்தின் பொழுதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதிகளின் அலட்சிய போக்கின் காரணமாகவே இலங்கையில் நாள்தோறும் விபத்துக்கள் அதிகரித்து காணப்படுவதாக போலீசார் தெரிவித்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது.